ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஆன் சேனல். நான் உங்க சரண்யா. இந்த வீடியோல 18/2/2020 இன்னைக்கு ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு, என்னென்ன ஸ்டாக்ஸ் என்னென்ன மாதிரியான ஏற்ற இறக்கங்கள் கொடுத்துருக்கு, இதை பத்தி எல்லாம் கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இன்னைக்கு வந்து வெபினார் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம், அதை தொடர்ந்து நான் அதை அப்லோட் பண்றேன் யூடியூப்ல. நீங்க வந்து இந்த வெபினாரை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வெபினார் 21ஆம் தேதி அடுத்த அட்வான்ஸ்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல பிரசன்ஸ் கொடுக்கணும்னு விரும்புறவங்க வீடியோக்கு கீழே அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ஷேர் பண்றேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து நிப்டி 11,992 அப்படிங்கிற லெவல்ல 53 புள்ளிகள் 0.44% வந்து டவுன்ல க்ளோஸ் ஆயிருந்தது. 20 ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாகவும் 29 ஸ்டாக் டிக்ளைன் ஆகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு ஸ்டாக்ல எந்த சேஞ்சஸும் இல்லை. நிப்டி 50, நெக்ஸ்ட் 50, 100, 200, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே இன்னைக்கு டவுன் தான். ஐடி செக்டரையும் மீடியா செக்டரையும் தவிர மற்றபடி எல்லா செக்டருமே டவுன். பேங்கிங் செக்டர் இன்னைக்கு 118 புள்ளிகள் தான், ஆட்டோ செக்டர் 78 புள்ளிகள் தான், ஃபினான்ஸ் சர்வீஸ் 54 புள்ளிகள் தான், எஃப்எம்சிஜி 120 புள்ளிகள் தான், மெட்டல் செக்டர் 30 புள்ளிகள், ஃபார்மா 6 புள்ளிகள், பிஎஸ்சி பேங்க் 17 புள்ளிகள், பிரைவேட் பேங்க் 119 புள்ளிகள், ரியாலிட்டி 2 புள்ளிகள் தான். அதர் இண்டஸ்ட்ரீஸ்னு பார்க்கும்போது கமாடிட்டிஸ், எனர்ஜி, இன்ஃப்ரா, எம்என்சி எல்லாமே வந்து டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு, சிபிஎஸ்சியை தவிர. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மார்க்கெட்ல நடந்த விஷயங்கள் இதுதான். இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல டாப் கெய்னர் அப்படின்னு பார்த்தோம்னா கோல் இந்தியா, ஜீல், பிபிசிஎல், கெயில், அத்தானி போர்ட்ஸ், எஸ்பிஐ பேங்க், சிப்லா, HR மோட்டார்ஸ், இன்பி, பவர் கிரிட், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே டாப் கெய்னரா இருக்கு. டாப் லாசஸ்ன்னு பாத்தீங்கன்னா இன்ஃப்ராடெல், எஸ் பேங்க், டாடா மோட்டார்ஸ், இண்டசன் பேங்க், ஹிண்டால்கோ, பாரதி ஏர்டெல், கிராசின், யூபிஎல், மாருதி, ஹீரோ மோட்டர் கம்பெனி எல்லாமே வந்து டாப் லாசஸா இருக்காங்க. இன்னைக்கு வந்து நிப்டியில 52 வீக் ஹையர் டச் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து போட் இந்தியா, அதுக்கப்புறம் மேஜர்ஸ் கெமிக் லாஜிஸ்டிக்ஸ், இந்த மாதிரி மொத்தம் 36 ஸ்டாக்ஸ் வந்து 52 வீக் ஹையர் டச் பண்ணிருக்கு. 52 வீக் லோனா 160 பங்குகள். அண்ட் மோஸ்ட் ஆக்டிவ் ஆன ஸ்டாக் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா முத்தூட் ஃபைனான்ஸ், இன்னசென்ட் பேங்க், எஸ்பிஐ பேங்க், ஐஆர்சிடிசி, பாரதி ஏர்டெல், ஐசிசிஐ பேங்க், டாடா மோட்டார்ஸ், எஸ் பேங்க், ரிலையன்ஸ், எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ். வால்யூம்ல மோஸ்ட் ஆக்டிவ் ஆன ஸ்டாக்ஸ்னா ஐடியா, எஸ் பேங்க், என்சிசி, டாடா மோட்டார்ஸ், எஸ்பிஐ பேங்க், TV18 ப்ராட்காஸ்ட், ONGC, BHEL, NTPC அண்ட் பேங்க் ஆஃப் பரோடா, இந்த பங்குகள் எல்லாமே வால்யூம்ல மோஸ்ட் ஆக்டிவான ஸ்டாக்ஸ். ஸோ ஓவராலா மார்க்கெட்ல நடந்தது இதுதான். பட் நிப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு டவுனுக்கு அப்புறமா ஒரு கிளியரான பேட்டர்னை பதிவு பண்ணிருக்கு. 12,028 அப்படிங்கிற லெவல்ல ஓப்பன் ஆகி 12,030 வரைக்கும் ஹை போயிட்டு 11,908 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாம 11,992 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பியரிஷ் பேட்டர்னுக்கு அப்புறமா பதிவாயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் பாசிட்டிவிட்டி கேண்டில் கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும், ஓகேங்களா? அதாவது 12,030 பிரேக் பண்ணி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒரு பாசிட்டிவிட்டி வர வாய்ப்பு இருக்கு. பொசிஷன் வைஸ் 12,150 மேல தான் பையன். அதே மாதிரி நிப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டு வந்து ஒரு யூ-டர்ன் போடுற மாதிரி இருக்கு. பட் இந்த பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். 12,030 இந்த லெவல்ல வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா ஒரு பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்கு. அண்ட் நிப்டியை பொறுத்த வரைக்கும் 12,030 பிரேக் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மற்றபடி 12,060, 12,070 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்கு. ஒரு லாங் ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்ட்ராடேல. அதே மாதிரி இங்கேயுமே வந்து இட்ஸ் அ இன்வெர்டட் ஹேமர் மாதிரியான ஒரு பேட்டர்னை பதிவு பண்ணியிருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கண்டினியூஷன் கொடுத்துச்சு, கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் பாசிட்டிவாக போக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் டெக்னிக்கல், ஃபண்டமெண்டலை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நியூஸஸ் என்னென்ன, மார்க்கெட்ல ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் என்ன மாதிரியான நியூஸஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஜிபி பெட்ரோலியம், இந்த ஸ்டாக் வந்து 100 கோடி வந்து கிரீன் ஃபைல் பிளானட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து 220% வரைகள் ஏறி இருக்கு. இது வந்து ஒரு சாதகமான செய்தி. கிளன்மார்க் ஃபார்மா வந்து ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் வந்து பை கால் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? 2-5% வந்து ஒரு
இபிஎஸ் கட் பண்ணியிருந்தாலும் எஸ்டிமேட் வந்து 2-5% வந்து ஏறும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பட் கரண்ட் வேல்யூவேஷன் வந்து அட்ராக்டிவாக இருக்குங்கிறதுனால இந்த ஸ்டாக்கோட டார்கெட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது கிளன்மார்க் ஃபார்மாவுக்கு சாதகமான செய்தி. அப்புறம் அசோக் லேலாண்ட் பங்கு வந்து மோத்திலால் ஒஷ்வால் நிறுவனம் வந்து பைக்கால் கொடுத்துருக்காங்க. 95 ரூபீஸ் வரைக்கும் உயரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது கவனிக்க வேண்டியதா இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் இஷ்யூ வந்து JSW ஸ்டீலுக்கு பைக்கால் கொடுத்து மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்கிறது சாதகமான செய்தி. அப்புறம் HG அச்சலி நரனால் ஹைவே பிரைவேட் லிமிடெட் இவங்க வந்து HG இன்ஃப்ரா இன்ஜினியரிங் ஃபுல் சப்சிடரியுமே ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஓகே, அது வந்து கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் வந்து ஃபோர்டிஸ் ஹெல்த் கேருக்கு வந்து பைக்கால் கொடுத்துருக்கிறது ஃபோர்டிஸ் ஹெல்த் கேருக்கு ஒரு சாதகமான செய்தி. இந்தியா ரேட்டிங்ஸ் வந்து வோடஃபோன் ரேட்டிங்கை கட் பண்ணியிருக்காங்க BBB- இருந்து பீனு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம், இதனால இந்த ஸ்டாக் இன்னைக்கு இறங்கியிருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். அடுத்து டெக்மா கேந்திராவோட போர்ட் மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போர்ட் மீட்டிங் வந்து February 24th அன்னைக்கு டிவிடெண்ட் லான்ச் பண்ணுறதுக்கான மீட்டிங்காக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ கவனிக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெர்கர் பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸில் இருக்குங்க. ஏன்னா பெர்கர் பெயிண்ட் வந்து 1.90 பர் ஈக்விட்டி ஷேருக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, அது வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கு. அடுத்தது பாபிக்யூ நேஷன் இவங்க வந்து IPO பேப்பரை செபியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாபிக்யூ நேஷன் ஹாஸ்பிட்டாலிட்டி சிங்கிள் லார்ஜஸ்ட் பிளேயர் இன் த ஆர்கனைஸ்ட் டைனிங் ஸ்பேஸ் ஹாஸ் ரீஃபைல்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இவங்க வந்து செபியில் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபருக்கான பேப்பர்ஸ் கொடுத்துருக்கிறது அடுத்த IPO கவனிக்க வேண்டியது விஷயமா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாரதி ஏர்டெல் வந்து டோட் பேமெண்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, அது வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கு. கிரெடிட் இஷ்யூ வந்து LIC ஹவுசிங் ஃபைனான்ஸை வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ மோர் தென் 5% அதனால இறங்கியிருக்கு. அடுத்தது வந்து கெசோரம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, அதனால இந்த பங்கு இன்னைக்கு 5% வரைக்கும் ஏறியிருக்கு. அண்ட் JSPL வந்து ஈக்குவல் வெயிட் கால் கொடுத்து பை மார்கன் ஸ்டான்லி வந்து கொடுத்துருக்கிறது சாதகமாக பார்க்கப்பட்டிருக்கு. அண்ட் அடுத்தது மாருதி சுசுகி நியூ இக்னிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ப்ரைஸை ஆட்டோ எக்ஸ்போ 2020. ஸோ மாருதி சுசுகிக்கு நிறைய சாதகமான விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டியது இருக்கு. இதுவும் ஒன் ஆஃப் த ஃபோக்கஸ்ட் நியூஸ். குளோபல் புரோக்கரேஜும் கிரெடிட் இஷ்யூமும் LIC ஹவுசிங் ஃபினான்ஸோட ரேட்டிங்கை வந்து குறைச்சிருக்காங்க, அதனால இந்த ஸ்டாக் இன்னைக்கு இறங்கியிருக்கு. அப்புறம் அது முதல் சொன்ன நியூஸ் தான், ஆக்சுவலாக வந்து AGR டியூஸை பே பண்ணாங்கல்ல, அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் இறங்கியிருக்கு. ஆக்சுவலாக அது உச்சக்கட்ட ரேட்டை ஏறியிருக்கு. ஸோ அதனால சின்ன ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி எதிர்பார்க்கலாம். அண்ட் அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா JSW எனர்ஜி வந்து GMR கமலங்கா இவத வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ஏறியிருக்கு. அப்புறம் முக்கியமான நியூஸ்னா IOL கெமிக்கல்ஸ் வந்து ரெக்கார்ட் ஹை கொடுத்துருக்கு, 34% 3 days உயர்ந்திருக்கு. ITC வந்து கண்டினியூவாக டிக்ளைன் ஆகிட்டுருக்கு, கிட்டத்தட்ட 15% பிப்ரவரியில் வந்து சரிவடைஞ்சிருக்கிறது கவனிக்க வேண்டியதாக இருக்கு. 3 years லோவும் வந்து அது பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ ITC ஸ்டாக் எங்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறவங்க லைட்டாக வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். அண்ட் பொசிஷனல் வைஸில் இதுவுமே வந்து கிளியராக ஒரு ஹேமர் பேட்டர்ன் மாதிரி, ஹேமர் இல்லை, இட்ஸ் லைக் சிமிலர் டோஜி கைண்ட் ஆஃப் பேட்டர்னை வந்து பதிவு பண்ணியிருக்கு. ஒரு பியரிஷ்க்கு அப்புறம் இந்த பேட்டர்னை பதிவு பண்ணியிருக்கு, பிரேக் அவுட் கொடுத்தா கவனிங்க. ஸோ ITC ஸ்டாக் இல்லை எங்கிட்ட, ஒன்று கூட இல்லைன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ணலாம். ஓகே, ஆனால் 3 years லோவை பிரேக் பண்ணுறது இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது. பட் எங்கிட்ட ஸ்டாக்கே ஆவரேஜ் பண்ண வேணாம், என்கிட்ட ஸ்டாக் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஓரளவு. பட் இது பாருங்கள் லைக் வி அப்டம் அப்படியே. ஸோ இந்த லெவல் நெக்ஸ்ட் டார்கெட்டு 178. இது வந்து 1200 பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இன்னுமே டவுன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, ஸோ இந்த லெவலை வந்து இது பிரேக் பண்ணக்கூடாது.
சிக்ஸ்டீன்த்துக்கு அப்புறம் ஏற ஆரம்பிச்சு இந்த ஸ்டாக் மாடரேட்டடாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து சரிவில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இப்போ ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் இருக்குது. இந்த லெவலையும் இது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இதோட லெவல் வந்து 204 பிரேக் பண்ணிட்டுச்சு. நெக்ஸ்ட் வந்து 278 இதை பிரேக் பண்ணிச்சுன்னா தொடர்ந்து சரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்மில் ட்ரேட் பண்ணுறவங்க ஜஸ்ட் டெக்னிக்கலை பேஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் வந்து 200.50 மெயின்டைன் பண்ணிட்டு கவனிக்கலாம். மற்றபடி இந்த ஸ்டாக் 213 மேலே தான் பொசிஷனல் பையும் ஓகேங்களா. ஸோ ஐடிசியோட லெவல் இது. அண்ட் அடுத்தது வந்து பிஎஸ்ஐ பேங்க்ஸ் வந்து 4 லோவை டச் பண்ணியிருக்கு ஓகேங்களா. நம்ம அதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோவில். இண்டஸ்இன்ட் பேங்க் வந்து தொடர்ந்து இறங்கிட்டுருக்கு, 8 வந்து 16% ஸ்லிப் ஆகிருக்கு. ஸோ இண்டஸ்இன்ட் பேங்க்குமே வந்து நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா ஆவரேஜ் எல்லாம் பண்ண வேண்டாம், ஏன்னா அது இறங்கிறதுக்கான ரீசன் என்னென்னு ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஆக்சுவலாக என்பிஏ சரிவாயிட்டு இருக்கு. ஸோ இந்த பேங்க் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஆவரேஜ் பண்ண வேண்டாம், வெயிட் பண்ணுவோம். ட்ரெண்டு எப்படி போகுதுங்கிறத பார்த்துட்டு ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும்போது கவனிக்கும் ஓகேங்களா. அப்புறம் வோடஃபோன் ஐடியா 15% டிக்ளைன் ஆச்சு, 7 44% டிக்ளைன். ஹேப்வே கேபிள் TV18 ப்ராட்காஸ்ட் வந்து 20% இன்னைக்கு சர்ஜ் ஆனதுக்கு காரணம் ரிலையன்ஸ் டு கன்சாலிடேட்டட் மீடியா பிஸ். இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒன் ஆஃப் த நியூஸஸ். ஸோ ஓவராலாக இன்னைக்கு மார்க்கெட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் தான். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எவ்ரி மந்த் வந்து நம்ம ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீக் இந்த மந்த் வந்து 2 பிளான் பண்ணியிருக்கோம், ஒன்று கோயம்புத்தூர் நாளை மறுநாள், இன்னொன்று வந்து 29 திருச்சியில். ஸோ ப்ரோக்ராம் மிஸ் பண்ணாமல் உங்கள் ப்ராப்ளம் கொடுங்க, ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you so much and have a great day.